ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃபைட் தமிழ் அஃபிஷியல். ஒரு நிமிஷம் அந்த மேலே பாருங்கள், சொல்லு குச்சுன்னா என் நிலைமை என்னென்னு பாருங்கள். ஐயோ, மாட்டிக்கிட்டோம் போல, எது அடிச்சு தின்றுருக்காங்க. அதனால் சத்தியமாக முடியல. எவ்வளோ ஹைட்டில் உட்காந்துக்க பாருங்க, இங்கே அங்கே நடந்து போகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃபைட் தமிழ் அஃபிஷியல். என்னை இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிக்கிங்க, ஃபைட் தமிழ் அஃபிஷியல் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதே மாதிரி டிக்டாக்ல ஹாட் ஸ்டாலர் விக்னேஷன் இருக்கும், அதுலேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கிங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்த லைக் போடுங்க. யூடியூப்லேயும் அதே மாதிரி தான், வீடியோஸ் பிடிச்சா லைக் போடுங்க. அதுலேயே யூடியூப் இருக்கும், அதே யூடியூப் வந்து மெர்ஜ் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் டிக்டாக்ல போய் ஹாட் ஸ்டாலர் விக்னேஷன் சர்ச் பண்ணிவிட்டு உள்ளே போய் நீங்கள் ஃபாலோ கொடுக்குறதுக்கு முன்னாடி ரைட் சைட்லேயும் உங்களுக்கு யூடியூப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக என் வீடியோஸ் கொண்டு வந்துடும். நீங்கள் போய் யூடியூப்பில் சர்ச் பண்ண தேவையில்லை. இன்றைக்கி எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, அதாவது அட்வென்ச்சர் ட்ரிப் தான். அட்வென்ச்சர்னால் அவ்வளோ பெரிய அட்வென்ச்சர்லாம் கிடையாதுங்க. இன்றைக்கி இந்த அட்வென்ச்சர், நாளைக்கு இன்னொரு கரெக்டுக்கு போக போகிறோம். இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் பக்கத்துக்கு கரெக்டில் ஏறி அந்த சன்ரைஸ் பார்க்குறப்ப வேறு லெவலுங்க. அது உங்களுக்கும் காட்டணும் அப்படிங்கிறக்காக தான் இங்கே வந்து சன்ரைஸ் நல்லாயிருக்கும், சன்செட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் சன்செட் வந்து அந்த ஹில்ஸுக்கு பின்னாடி போயிருந்தாலும் நமக்கு தெரியாது. பட் அந்த ஒரு கிரே, அந்த எல்லோ கலர், அந்த ஒரு கலர் கலராக இருக்கும் பாருங்களே, அந்த சன்செட் ஆகிறப்ப வேறு லெவல் இருக்குங்க. அந்த ஃபீல் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம சன்ரைஸ் பார்க்க போகிறோம். ஸோ எங்கொண்டு நீங்கள் இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கள். அதாவது இப்படியே நேராக நடந்து போய்ட்டு ரயில்வே ட்ராக் வந்துடும். ஸோ இப்படி வந்து இப்படி போயிடலாம். ஒரு நிமிஷம் அந்த மேலே பாருங்கள். இது வந்து 128 டிகிரி வியூவில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். நார்மல் வியூவில் இப்படி கிடைக்காது, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது நார்மல் வியூவில். அதனால் 128 டிகிரி வியூவில், ஃபிஷ் வியூவில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். இதுதான் புறப்பாத. ஸ்டார்டிங் பாயிண்ட் எனக்கே மறந்துச்சு, எத்தனை லட்சம். ஓ மை காட், மைல் இருக்குங்க, மேலே நிறைய இருக்குங்க. இனப்பெருக்கு காரணமாக நிறைய சுற்றிக்கிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் போக முடியாது, சுற்றி தான் வரணும். ஓகே, மீன் இது ரொம்ப கடினமான பாதையாக இருக்குது, பட் சிம்பிள் தான், போகலாம். நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் இந்த முள் குத்துச்சுன்னா என் நிலைமை என்னென்னு பாருங்கள், அவ்வளோ ஊசியாக இருக்குது இந்த முள். இது மேலே ஏறி ஆகணும், முள்ளை உடச்சி விடுவோம். உடையாது, சும்மா ட்ரை பண்ணுறோம். ஐயோ, மாட்டிக்கிட்டோம் போல், வெளியே போகணுமே. எஸ், எப்படியோ இந்த தடையை தாண்டி வந்துட்டோம். அது ஒரு நிமிஷம் உங்களுக்கு குத்துச்சுனாலே சுருக்கு சுருக்குன்னு இருக்கும். எப்படி குத்துவாங்க வந்தாச்சு, வாங்கலாம் பரவாயில்ல, உங்களுக்காக தானே. ஏதாவது அடித்து தின்னுருக்காங்க, பட் என்னன்னு தெரில, கோழி தான் நினைக்கிறேன். கோழிக்கு தண்டு இருக்குமா என்ன, இது என்னன்னு தெரில, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன எலும்புன்னு. சி, இதுதான் இதுக்கு மேலே ஏறினாத்தான் முழு ஊரே தெரியும். நம்ம இங்கே யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எந்த ஒரு ஆனிமல்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பாருங்க, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தெரியல, நல்லா தெரியுது. 120 டிகிரி ஆஃப் பண்ணேன்னா நான் பார்க்க உங்களுக்கு தெரியும். இன்னும் மேலே போகலாம் வாங்க.
மலையெல்லாம் எக்ஸாக்ட் லொக்கேஷன் கரெக்டாக இங்கே தான், கரெக்டாக இங்கே உட்காந்துக்கலாம், இங்கே உட்காந்து ரசிக்கலாம். இதுக்குள்ளே போகிற ஃபாரஸ்ட் தான், போகிற பீகாக்ஸ். பாருங்க நார்மல் வியூவில் இந்த இடத்துல சன்ரைஸ் ஆகும். அந்த இடம் தான் சன்ரைஸ். சுற்றி பாருங்கள் உண்மையவே ஃபீல். எவ்வளோ ஹைட்டில் உட்காந்துருக்கேன் பாருங்கள். இங்கே அங்கே நடந்து போகணும், அதாவது அங்கே நடந்து போகணும் நான். அதிலிருந்தே மேலே வந்தேன். இன்னொரு வழி இருக்குது, அது கொஞ்சம் ஏறி வரணும், சுற்றி வரணும். ஆனால் அதில் வரல, இதிலே வந்து சுற்றி வியூ பாருங்க. நீலா தெரியுது பார்த்தீங்களா, நீலா நீலா சூரியன் வர்றாரா? தலையா நீ லேட் இருந்துடல. இப்போ என்னன்னு தெரியலீங்க, சீக்கிரமாகவே விடிஞ்சிருது. கிட்டத்தட்ட 5:00 எழுந்திரிக்கலாம்னு பார்த்தேன், பட் காத்தடி காலமாக நல்லா காத்திரிச்சு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். 4:30 அலாரம் அடிச்சது பட் எழுந்திரிக்கல. 5 அடிச்சது அப்போ டிஸ்மிஸ் பண்ணிட்டு வருதுக்கு திரும்ப 5:30 அடிச்சது, சரி வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதர் திங், வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்காதீங்க. அதை விட்டு கொடுத்தீங்கன்னா அது வாழ்க்கையே கிடையாது. வர்றாரா தலைவர்? அவன் நேரம் முடிச்சிருக்கிறது அப்படியே தலை வாங்கத்தில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரே தெரியும். முன்னாடிலாம் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறணும், அப்புறத்தான் எங்கள் ஊர்லாம் தெரியும். வாங்க உங்களுக்காக ஏறுவோம், உங்களுக்காக ஏற வேண்டியதுதான். பாருங்க மைல் 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 போயிடுச்சு. இதை பார்க்கறது பாருங்க மைல் போயிடுச்சு. ஆச்சு உங்களை டிஸ்டர்ப் பண்ண வரலீங்க மேம். ஐயோ எப்படியா உண்மையாகவே நானா கேமரா ஹேண்டில் பண்ணுறதுனால சத்தியமாக முடியல. அதுக்கு மேலே போகணுமா என்ன? இது ஹையஸ்ட் பிளேஸ், இதுக்கு மேலே போனால் தெரியாது உங்களுக்கு. இங்கெல்லாம் நைட் வந்தால் ஹாண்டடாக இருக்கும். எடுக்கலாம், நைட் வீடியோ எடுப்போம். 8:30 ரொம்ப ரொம்ப இருட்டாக மாதிரியாக இருக்கும். சன்ரைஸ் சன்ரைஸ் ஹைட்டாரு மேலே வர்றாரு. இப்போ தான் இதை பாருங்கள் அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்காரு. நான் இங்கிட்டு போனால் தான் நல்லா தெரியும். ஆ பாருங்கள் இந்த டிஎஸ்எல்ஆர் கேமராலாம் இருந்துச்சுன்னா சத்தியமாக சூப்பராக எடுக்கணும். வ்ளாக்ஸ் நிறையா என்கிட்ட அது இல்லை, ஸோ மொபைல் இருக்கனால அதில் எடுக்கிறேன். கிளாரிட்டி இல்லைன்னா நீங்கள் கோச்சுக்காதீங்க.
உங்களுக்கு இன்னும் காமிக்கிறேன், சுற்றி இருட்டாக்கி அது மட்டும் காமிக்கலாம். அது இதான் பவர், இதுதான் இதான் நம்ம தலைவர். ஏன் அப்படின்னா அந்த சூரியன் மங்களாக தெரியுதுன்னா சுற்றி லைட்டிங் வர்றப்போ அதை மட்டும் தொட்டுட்டு நம்ம பிரைட்னஸ் கீழே கம்மி பண்ணோம்னா, கேமராவோட பிரைட்னஸ் கம்மி பண்ணோம்னா இந்த மாதிரி தான் தெரியும். ஏன் அப்படின்னா சுற்றி வந்து லைட் ரேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு பாரு, இப்போ மேக்ஸிமம் தெரியும். ஏன் அப்படின்னா லைட் ரேஸ் பாஸ் ஆகுது பாருங்க. அப்போ அந்த இது நம்ம ஜூம் பண்ணுறப்ப கிடைக்காது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் பார்த்து ஆடியோ கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. என்கிட்ட அவ்வளோ ஒன்றும் அக்சரிஸ்லாம் கிடையாதுங்க, மைக்கெலாம் அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2K 1K வர்றப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக நானே வாங்கிடுவேன். இன்னும் எந்த ஷாப்ஸும் ஷாப்ஸ்லாம் இருக்குது, பட் அவைலபிளாக இருக்குது. இங்கே அவைலபிளாக இருக்காது திண்டுக்கல் ஏரியாவில். ஸோ அதனால தான் நான் இங்கே இது பண்ணல. ஐ மீன் மைக் வாங்கிட்டுனா கண்டிப்பாக போடுவேன். மைக் வாங்கினா நல்லா உங்களுக்கு ஆடியோ நல்லா கேப்சர் ஆகிற மாதிரி நான் பண்ணுவேன். அதே மாதிரி யாருமே யாருக்காகவும் எந்த ஒரு பேஷனும் விட்டு கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஒருத்தர் டிப்ரெஷனில் இருந்தாங்கன்னா நீங்களாக போய் வாண்டடாக மெசேஜ் பண்ணுங்கள். ஐ மீன் அவங்க டிப்ரெஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் டிப்ரெஷனாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புவாங்க. கொஞ்சம் குரூப்பில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும்ல, கொஞ்சம் ஜாலியாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்சவங்க கூட இருங்க, பிடிச்சவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. அதே மாதிரி பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், அதாவது ஒருத்தர் டிப்ரெஷனில் இருந்தாங்கன்னா நீங்கள் டிப்ரெஷன் இருக்கான்னு தெரியும். அவங்க ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்க டிப்ரெஷன் இருக்கப்போ, கண்டிப்பாக அலோன் ஸ்டேட்டஸ் போடுவாங்க, டிப்ரெஷனில் போடுவாங்க. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்க டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஹாய் ஒரு குட் மார்னிங் அனுப்புறதில் நீங்கள் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க. தயவு செஞ்சு குறைஞ்சிட மாட்டீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. யாருமே குறைஞ்சிட மாட்டோம். ஸோ எந்த ஒரு ஈகோ எந்த இது இல்லாமல் லைஃப்பை நிம்மதியாக வாழுங்க. ஏன்னா எவன் உயிரோடு இருக்க போகிறோம், எவன் சாக போகிறோன்னு யாருக்குமே தெரியாது. இருக்கிற வரைக்கும் ஜாலியாக சந்தோஷமாக அடுத்தவங்களை ஹாப்பியாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போவோம். பூமியில் இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் இருக்கிறது கொஞ்ச நாள் தான் தெரிஞ்சிச்சு. கொரோனா இப்போ வந்துருக்கு, அடுத்த என்ன வரப்போ வந்துருல, ஒவ்வொன்றா வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளே போக வேண்டியதான். ஏன் அப்படின்னா நம்ம இயற்கைக்கு இத்தனை நாள் செஞ்சது தான் திருப்பி அடிச்சிட்டு இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. இதை 100% எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இயற்கை நம்ம எவ்வளவோ அழிச்சிருக்கோம், அது திருப்பி நம்மளை வச்சு செய்யுது, வேற ஒன்றும் கிடையாது. அண்ட் அதே தான் பொதுவாக சொன்னது தான், ஒருத்தர் டிப்ரெஷன் இருந்தாங்கன்னா ஹாய் அனுப்பதில் நம்ம ஒன்றும் குறைய மாட்டோம். நானும் குறைய மாட்டேன். நானும் ஒன்றும் 2 அடிக்கு போயிட மாட்டேன். ஸோ எல்லாருமே அவங்க பிடிச்சவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க லைஃப்பில். உங்கள் பேஷனை பாருங்கள். அந்த பன்றிமலை ட்ரிப்புக்கு போவோம், ஒரு நாள் கண்டிப்பாக போகிறோம். அண்ட் ஷைனிங் ஆஃப் யுவர் விக்னேஷ், சன்ரைஸ் பார்த்தாச்சு, ஃபேஸை காட்டிடுவோம். இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருந்துட்டு போவோம், பேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். எதையும் யாருக்காக விட்டு கொடுக்காதீங்க, எல்லாரையும் நம்பி ஏமாறாதீங்க. குறிப்பாக எல்லாரையும் நம்பாதீங்க, உங்களுக்கு நம்புகிறவங்களும் நம்புங்க, நம்பாதவங்களும் நம்பக்கூடாது, அவ்வளோதான். வா, நான் இதை என்ஜாய் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் போகிறேன். ஓகே, பாய். உங்கள்கிட்ட விடையை பெறுவது உங்கள் ஃபை தமிழ் அஃபிஷியல். செய்தி மாதிரி ஆக்கிட்டாங்க, நம்ம சேனல் செய்தி மாதிரி ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட விடையை பெறுவது உங்கள் ஃபை தமிழ் அஃபிஷியல். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு போயிருங்க ப்ளீஸ். ஐ மீன் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன்னா சப்ஸ்கிரைபர் உடனே ஒரு வீடியோ வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு யூடியூப் வீடியோஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே அது ஒரு சின்ன ஆசை இருக்கும். ஓ, வீடியோ நாங்கள் எடுக்கிறோம் நல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. நான் இந்த மாதிரி அட்வென்ச்சர் ட்ரிப்பும் பண்ணுவேன், மோட்டோ வ்ளாகிங் பண்ணலாம். என்ன அந்த கோப்ரோவில் வாங்கலை, வாங்கிட்டுனா கண்டிப்பாக பண்ணுவேன். இதோட அட்வென்ச்சர் ட்ரிப் உண்மையாகவே பாருங்கள், கீழேருந்து வந்த பாதை இது மாதிரி நிறையா பார்ப்பீங்க. நாளைக்கு இன்னொரு கரெக்டுக்கு போகிறோம், அது இன்னும் சூப்பராக இருக்கும். போகிறப்ப நல்ல பாதையில் போகிறோம், வர்றப்ப நல்ல பாதையில் வர்றோம். ஐ மீன் இந்த மாதிரி பாதையில் வருவோம். ஓகே, பாய். சைனிங் ஆஃப், கை வலிக்குது.